தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் அச்சிறுப்பாக்கம் அருள்மிகு ஆட்சீஸ்வரர். சாப்பாட்டு இலையில் முதலில் பரிமாறுவது இனிப்பு, அதாவது பாயசம். அதுபோல நம் அன்றாட வாழ்க்கையில் முதலில் வணங்குவது விநாயகப் பெருமானை. இலையிலும் இனிப்பு, பக்தியிலும் இனிப்பு, எல்லாவற்றுக்கும் விநாயகப் பெருமான் தான் துணை. விநாயகரிடம் இருந்துதான் எவற்றையும் துவங்க வேண்டும். அதனால்தான் மூல முதல்வன் ஆனார். மளிகைக் கடையில் பொருள் வாங்குவதற்கு லிஸ்ட் போடுவதில் இருந்து மகத்தான காரியங்களை சாதிப்பது வரை விநாயகர்தான் துணை இருப்பார். விநாயகனை வணங்கிவிட்டுத்தான் எதையும் துவக்க வேண்டும். மறந்தால் என்ன ஆகும்? இதற்கு உதாரணம் மகேஸ்வரன், அதாவது சர்வேஸ்வரன். என்ன ஆனது? பார்க்கத்தான் போகிறோமே. விநாயகப் பெருமான் வழிபாட்டோடுதான் எதையும் துவங்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்திய திருத்தலம் அச்சிறப்பாக்கம். வாருங்கள், அச்சிறப்பாக்கம் அருள்மிகு ஆட்சீஸ்வரரை தரிசிக்கலாம். ஒரு நல்ல காரியத்திற்காக புறப்பட்ட சர்வேஸ்வரனே விநாயகப் பெருமானை வணங்காத காரணத்தினால் அந்த காரியம் தடைப்பட்டது. என்ன காரியம், எங்கே நிகழ்ந்தது, பார்க்கலாமா? அது ஒரு பெரிய ரதம். ரதம் என்றால் ஏதோ மரத்தில் செய்து வண்ணம் ஏற்றி முலாம் பூசியது அல்ல, வெறும் கட்டைகளால் செய்ததுமல்ல. உலகையே ரதமாக்கி சூரியனையும் சந்திரனையும் தேர் சக்கரங்களாக்கி ஐம்பூதங்களை தேர் தட்டாக்கி அஷ்டகுல பர்வதங்களை விதானமாக்கி அண்டமுகட்டை குடிஞ்சியாக்கி வேதங்களை குதிரைகளாக பூட்டி உருவான ரதம் அது. எப்பேற்பட்ட ரதம் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த ரதம் என்ன காரணத்தினால் உருவானது? மேருமலை வில்லானது, வாசுகி பாம்பு வில்லின் நானானது, பிரம்மதேவன் தேர்ப்பாகன் ஆனார். வேகமாக புறப்பட்டு சென்ற ரதம் சிறிது தொலைவு போனவுடனே பலத்த ஓசை. திகைப்புடன் பார்த்தால் தேரின் அச்சாக விளங்கிய இந்திரியங்கள் இற்றுவிழ தேர் நின்றது. என்ன காரணம் தெரியுமா? விக்னங்களை தீர்ப்பவரான விநாயகப் பெருமானை வணங்காமல் புறப்பட்டதனால் வந்த விளைவு இது. அதன்பின் ஐந்து கரத்தவரான விநாயகப் பெருமானை வணங்கி மீண்டும் புறப்பட்டார் சர்வேஸ்வரன். புன்சிரிப்பின் மூலமே கோட்டைகளை கட்டிக்கொண்டு இருமாந்திருந்த மூன்று அசுரர்களையும் எரித்தார் சிவனார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று விநாயகரின் விளையாட்டை அருணகிரிநாதர் இப்படித்தான் பாடினார். முப்புறம் எரித்த சம்பவம் நிகழ்ந்த இடம் திரு அதிகை எனப்படும் பன்ருட்டி. தேர் அச்சு முறிந்த இடம் அச்சிறுப்பாக்கம். அச்சு இரு பாக்கம் இதன் கலவைதான் அச்சிறுப்பாக்கம். இரு என்றால் முறித்தல், அச்சு முறிந்த திருத்தலம் இந்த திருத்தலம். அசுரர்களை சம்ஹாரம் செய்ய புறப்பட்ட சிவனார் விநாயகப் பெருமானை வணங்காமல் சென்றதன் காரணமாக அவரது தேரின் அச்சானது முறிந்தது. என்ன காரணத்தினால் இந்த தடை ஏற்பட்டது என்பதை சிவபெருமான் உணர்ந்து இந்த திருத்தலத்திலே விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு மீண்டும் ரதத்தை பூட்டிடாராம், காரியம் பலிதமானது. சிவனார் வணங்கிய அந்த விநாயகப் பெருமான் இந்த அச்சிறப்பாக்கத்தில் தனிச்சந்நிதி தனி ஆலயமே கொண்டுள்ளார்.
சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மேல்மர்மத்தூருக்கு அருகே அமைந்துள்ளது அச்சிறப்பாக்கம். சிறிய ஊர்தான். ஊரின் நடுநாயகமாக ஆலயம் காணப்படுகிறது. கோயிலின் பிரதான வாயிலுக்கு எதிரே சற்று முன்பாகவே விநாயகர் கோவில். அச்சுமுறி விநாயகர் இவர்தான். ஆலயத்தினுள் நுழைகிறோம். கிழக்கு வாயில், ஐந்து நிலை ராஜகோபுரம். உள்ளே நுழைந்தவுடன் நாம் நிற்பது வெளிப்பிரகாரம். வலம் வருகிறோம். தெற்கு சுற்றிலே சப்த மாதர்கள், வடக்கு சுற்றில் வர அங்கு தலவிருட்சமான சரக்கொன்றை மரம் காணப்படுகிறது. மரத்தின் அடியிலே மேடை போன்ற அமைப்பு, சிவலிங்கம், அம்பாள், சிறிய நந்தி. அருகில் கைக்குவித்து வணங்கும் முனிவர் ஒருவர். கொன்றை மரத்தடியில் எழுந்தருளியிருக்கும் சிவனார் அடி ஈஸ்வரர் என்றே அழைக்கப்படுகிறார். அம்பாளும் சிவனாரும் எழுந்தருளியிருக்கும் இடம் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. திருவதிகையில் திரிபுரத்தகனம் முடிந்து மீண்டும் தம்முடைய தேரில் ஊர்ந்து இங்கு வந்து இறங்கினாராம் சிவனார். அதை குறிக்கவே சரக்கொன்றை அடியீஸ்வரர் எழுந்தருளியிருக்கிறார். இங்கே கைகூப்பி வணங்கிக் கொண்டிருக்கும் முனிவர் யார்? அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். பல்லாண்டுகளுக்கு முன் இந்த வழியாக பாண்டிய மன்னர் ஒருவர் வந்தாராம். அப்போது முல்லை வனமாக காணப்பட்டது இந்த பகுதி. திடீரென்று தங்க நிற உடும்பு ஒன்று ஓடியது. வினோதமான அந்த உடும்பை விரட்டி கொண்டே போன மன்னர் அது கொன்றை மரப் பொந்துக்குள் நுழைந்ததைக் கண்டார். உடும்பை காணும் ஆவலில் பொந்தை வெட்ட கட்டளையிட்டார். வேகமாக வெட்ட வெட்டுக்களை வாங்கிக் கொண்டு காட்சி தந்தார் சிவலிங்கநாதர். அரசன் இங்கு கோயில் எழுப்பிக்க முயற்சிகள் மேற்கொள்ள திரிநேத்திரதாரி என்னும் முனிவர் தம்முடைய நேரடி மேற்பார்வையில் இந்த கோயிலை கட்டுவித்தார். முனிவருக்கு இறையனார் கொன்றையடியில் காட்சி தந்தாராம். சித்திரை மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவ பெருவிழாவில் ஏழாம் நாள் இரவு கொன்றையடி சேவை நடைபெறும். அன்றுதான் முனிவருக்கு காட்சி தந்ததாக ஐதீகம். பாண்டிய மன்னன் தனது தேரில் வர இந்த இடம் வந்ததும் அவனது தேரின் அச்சும் முறிந்தது. பின்னர் உடும்பு ஓடியது என்றும் இந்த கதை சொல்லப்படுகிறது. கொன்றை மரத்தை தாண்டி வந்தால் தீர்த்த கிணறு, சிம்ம தீர்த்தம் என்று பெயர். வடக்கு சுற்றை நிறைவு செய்து கிழக்கு சுற்றில் மீண்டும் திரும்புகிறோம். அம்பாள் சன்னதியை சுற்றி வருகிறார் போன்ற ஒரு அமைப்பு. பலிபீடம், கொடிமரம், நந்தி தேவர் போன்றோரை தரிசிக்கிறோம். அடுத்தடுத்து ஏராளமான சன்னதிகள். ஆஞ்சநேயர், சித்திபுத்தி உடனாய விநாயகர், 63 சந்தான குரவர்கள், உற்சவர் மூர்த்தங்களுக்கான திருச்சநதி, அலர்மேல் மங்கை தாயார், ஸ்ரீனிவாச பெருமாள் என்று அடுத்தடுத்து சன்னதிகள். இந்த ஆலயத்திலே இரண்டு சிவலிங்க திருமேனிகள் பிரதானமாக வணங்கப்படுகின்றன. ஒருவர் உமையாட்சீஸ்வரர். இவருக்கான தேவி மெல்லியலாள் என்று அழைக்கப்படுகிறாள். இந்த ஆலயத்திலே ஏன் இரண்டு கருவறைகள்? இந்த சந்தேகம் பாண்டிய மன்னருக்கும் வந்தது. கோவிலை கட்டுவித்திருந்த திரிநேத்திரதாரி முனிவர் இரண்டு கருவறைகளை அமைத்திருந்தார். ஏன் என்று மன்னர் வினவிய போது, மன்னா, உம்மை ஆட்கொண்டவர் உமையாட்சீஸ்வரர், என்னை ஆட்கொண்டவர் ஆட்சீஸ்வரர் என்று முனிவர் பதில் சொன்னாராம். மன்னர் ஸ்தாபிதம் செய்த சிவலிங்கம் உமையாட்சீஸ்வரர். அதற்கு முன்னரே சுயம்புவாக எழுந்தருளியவர் ஆட்சீஸ்வரர். உமையாட்சீஸ்வரர் சன்னதியில் கம்பீரமான சிவலிங்கத்தின் பின்னால் சுவரில்
உமாதேவி சமேத சிவனார் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார். அடுத்து நாம் தரிசிக்க போகிறவர் ஆட்சீஸ்வரர். இந்த ஆலயத்தின் பிரதான சிவலிங்க திருமேனி. நம்மையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவர், நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடியவர். நந்தியை வணங்கிவிட்டு ஆலயத்தினுள் சென்றால் வாயிலின் ஒரு புறத்தில் துவார கணபதி, மற்றொரு புறத்தில் துவார சுப்பிரமணியர், இரு திருக்குமாரர்களும் வெளியே காணப்படுகிறார்கள். ஈசனார் சந்நிதிக்கு வெளியே துவார பாலகர்கள் கம்பீரமாக நிற்கிறார்கள். வித்யுன்மாலி, தாரகாட்சன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூன்று அசுரர்களை சம்ஹாரம் செய்வதற்காக இறைவன் புறப்பட்ட போது தேரின் அச்சு முறிந்தது என்று சொன்னோம் அல்லவா? அந்த மூன்று அசுரர்களுள் இந்த இருவரும் அடக்கம். அதாவது வித்யுன்மாலி, தாரகாட்சன். இன்னொரு அசுரன் யார்? அவன்தான் கமலாட்சன். இந்த மூன்று அசுரர்கள்தான் தேவர்களுக்கு பெரும் தொல்லை கொடுத்து வந்தார்கள். தாங்கள் செய்து வரும் சிவபூஜையின் மூலம் பலம் பெற்று முறையே தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்புக்கோட்டை ஆகியவற்றை அமைத்துக் கொண்டு அனைவரையும் துன்புறுத்தி வந்தார்கள். அசுரனாக விளங்கினாலும் அடிபணிந்தால் இறைவனின் திருவடியில் காணப்படலாம் என்பதற்கு இங்கே துவார பாலகர்களாக காணப்படும் இந்த இரண்டு அசுரர்களும் சாட்சி. ஆட்சீஸ்வரர் சுயம்புலிங்கம் மிகவும் தாழ்வாக சதுரபீட ஆவுடையாருடன் காட்சி தருகிறார். சிவலிங்க திருமேனி சற்றே சொரசொரப்பானது. பாண்டிய மன்னர் தோண்டிய போது வெட்டுப்பட்ட அடையாளம் பின்புறம் காணப்படுகிறது. அர்த்த மண்டபத்துக்கு அடியில் கிணறு இருப்பதாகவும் கற்களால் மூடப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். கண்ணுவ முனிவரும் கௌதம ரிஷியும் வணங்கின இறைவன் திருமேனி. ஆட்சீஸ்வரர், பார்க்கபுரீஸ்வரர், ஸ்திரவாரபுரீஸ்வரர், ஆட்சி கொண்ட நாதர் என்றெல்லாம் எண்ணற்ற திருநாமங்கள் இந்த இறைவனுக்கு உண்டு. இந்த இறைவனை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு ஆட்சி பலத்தையும் ஆட்சியின் ஸ்திரத்தன்மையும் தரக்கூடியவர் என்பதாக புராணங்கள் சொல்கின்றன. அந்த காலத்திலே பாண்டிய தேசத்தை ஆண்ட மன்னர்கள் தங்களது ஆட்சி பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த ஆட்சீஸ்வரர் வழிபட்டதாக குறிப்புகள் சொல்கின்றன. ஆட்சீஸ்வரரை வணங்கினால் அனைத்துமே கிடைக்கும். ஆட்சி என்பது அரசோடு தொடர்புடையது மட்டுமல்ல, நமது இல்லத்திலும் ஆட்சியானது காணப்படுகிறது. ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கவும் அந்த இல்லத்திலே அனைவரது அதிகாரங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த இறைவனை வணங்கலாம். ஆட்சீஸ்வரரை வணங்கிவிட்டு வெளியே வந்தால் அம்பாள் திருச்சன்னதி. நின்ற திருக்கோலத்தில் தெற்கு பார்த்த அம்பாள் அபயவரதம் தாங்கி நான்கு திருக்கரங்களுடன் அருள் கடாட்சிக்கும் அருள்மிகு இளங்கிளி அம்மன். அம்பாள் அத்துணை கொள்ளை அழகு. அதனால்தானோ என்னவோ சுந்தரநாயகி, பாலசுகாம்பிகை, அதிசுந்தர மின்னாள் என்றெல்லாம் அம்பாள் அழைக்கப்படுகிறாள். பொதுவாக பெண் தெய்வங்களோடு
கிளியை தொடர்புபடுத்திச் சொல்லுவோம். ஆண்டாளுக்கு கிளி உண்டு, மதுரை மீனாட்சிக்கு கிளி உண்டு. இந்த கிளிதான் தேவியிடம் தூது செல்வதாகவும் சொல்கிறார்கள். தேவர்கள் கிளி ரூபத்தில் வந்து வணங்குவதாகவும் சொல்கிறார்கள். இந்த ஆலயத்திலே எண்ணற்ற கிளிகளை காண முடிகிறது. ஒருவேளை அந்த கிளிகள்தான் நமது பிரார்த்தனைகளை இந்த அம்பாளிடம் சொல்கிறதோ என்னவோ. ஒருவேளை தேவர்களாக இருந்தால் அவர்களது தரிசனமும் நமக்கு கிடைக்கிறது என்கிற ஆனந்தம். விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் சாதிக்க முடியாது என்பதற்கு உதாரணமாக ஆதிசங்கரன் என்று அழைக்கப்படுகிற அந்த சர்வேஸ்வரன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார் என்பதை பார்த்தோம். தேரின் அச்சே முறிந்தது. கலிகாலத்தில் அதுபோன்ற ஒரு சம்பவம் நமக்கு இருக்கிறது. கலியுக சங்கரன் என்று அழைக்கப்படுகிற காஞ்சி மகாபெரியவர் தொடர்பானது இந்த சம்பவம். 1964 ஆண்டிலே ராமேஸ்வரத்திலே ஆதிசங்கரரது திருவடிவத்தை நிறுவ ஏற்பாடுகள் நடந்தன. அந்த ஆதிசங்கரர் திருவடிவம் பளிங்கினால் செய்யப்பட்டு ராஜஸ்தான் மாநில ஜெய்ப்பூரில் இருந்து ஒரு லாரியில் ஏற்றப்பட்டு ராமேஸ்வரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ராமேஸ்வரத்திலே இன்றைக்கு நாம் சங்கரமடத்தை கடலோரத்தில் காண்கிறோம். அந்த சங்கரமடத்திலே பிரதிஷ்டை ஆவதற்காக இந்த திருமேனியை ஏற்பாடு செய்திருந்தார் நடமாடும் தெய்வமாக விளங்கக்கூடிய காஞ்சி மகாபெரியவர். ஆதிசங்கரர் திருவடிவை ஏற்றி வந்த அந்த லாரியானது எண்ணற்ற தொலைவு பயணித்து இந்த அச்சிறப்பாக்கம் வழியாக ராமேஸ்வரம் சென்று கொண்டிருந்தது. அச்சிறப்பாக்கத்தை கடக்கின்ற போது அந்த லாரியின் அச்சும் முறிந்துவிட்டது. என்னே விந்தை பாருங்கள், அந்த லாரியின் அச்சை சரி செய்ய அந்த ஓட்டுநரும் இதர பணியாளர்களும் எத்தனையோ முயன்றார்கள். நேரம் ஓடியது, காலமும் கடந்து கொண்டிருந்தது. உரிய நேரத்திலே இந்த ஆதிசங்கரர் திருவடிவம் ராமேஸ்வரத்திற்கு செல்ல வேண்டாமா? அங்கே திறப்பு விழாவுக்கு உண்டான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றனவே என்று லாரியின் ஓட்டுநரும் மற்றவர்களும் கதி கலங்கினார்கள். இந்த தகவலை தெரியப்படுத்தினார்கள். அதாவது காஞ்சி சங்கரமடம் தொடர்பான உயர் அதிகாரிகளுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட அவர்கள் உடனே இதை மகாபெரியவாளிடம் எடுத்து சென்றார்கள். நடமாடும் தெய்வம் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த மகான் கேட்டாராம், இந்த லாரி எந்த இடத்தில் அச்சு முறிந்து காணப்படுகிறது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு மடத்தின் உயர் அதிகாரி அச்சிறப்பாக்கம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போதுதான் மகாபெரியவா சொன்னாராம், இந்த லாரி ஜெய்ப்பூரில் கிளம்புகிற போதே விநாயகப் பெருமானை வணங்குவதற்கு மறந்திருப்பார்கள். இது முறிந்த இடம் அச்சிறப்பாக்கம். அந்த இடத்திலே அச்சுமுறி விநாயகர் என்கிற விநாயகப் பெருமான் திருச்சந்நிதியானது காணப்படுகிறது. உடனே அந்த லாரி ஓட்டுநரையும் பணியாளர்களையும் அந்த ஆலயத்திற்கு அனுப்பி அந்த அச்சுமுறி விநாயகருக்கு 108 சதுர்காய் போட்டுவிட்டு வண்டியை சரி செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தனது பணியாளர்களுடன் அந்த ஆலயத்திற்கு சென்று மகாபெரியவா சொன்ன நேர்த்திக் கடனை செலுத்தினாராம். அதன் பிறகு அந்த வண்டியை சரி செய்ய ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த லாரியானது கிளம்ப தயாரானது. சர்வேஸ்வரன் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல,
எந்த ஒரு காலத்திலும் இனி வரும் காலத்திலும் விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. ஒருவேளை அப்படி துவங்கினால் அது குறையில்தான் போய் முடியும் என்பதற்கு இதைவிட என்ன சாட்சி தேவை? விஞ்ஞானம் எவ்வளவு வேகமாக வளர்ந்தாலும் மெய்ஞானம் அதைவிட வேகமாக வளர்கிறது. பல ஆண்டுகள் பல பொறியாளர்களுடன் நிறைந்த தொழில்நுட்பத்துடன் தயாரான ஒரு ராக்கெட் ஏவப்படுவதற்கும் இறையருள் தேவை. பல நூற்று கணக்கானவர்களை சுமந்து செல்லும் ஒரு ஆகாய விமானம் புதுத்தடத்தில் முதன்முறையாக அறிமுகம் செய்யப்படும் போதும் அதற்கும் இறையருள் தேவையாக இருக்கிறது. இதிலே விநாயகர் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாமும் பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கிறோம். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் என்பது இங்கே தெய்வத்தை குறிக்கிறது. அவனை வணங்குவோம், அவனையில் புகழ் பெறுவோம்.